பெலிஸ்தியா இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ண வராங்க. 40 நாட்கள் இஸ்ரவேலர் இராணுவம் போய் வந்தார்கள், போய் வந்தார்கள், போய் வந்தார்கள். ஆனா ஒன்றுமே செய்யல. யுத்தத்துக்கு அணிவகுத்தார்கள் அப்படின்னு இருக்கு, யுத்தத்துக்கு ஆரவாரம் பண்ணார்கள் இருக்கு, ஆனா யுத்தமே பண்ணல. கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவன் கேட்டது ஒரு ஆளை அனுப்பணும்னா 40 days மார்னிங் ஈவினிங் 80 times 80 முறை அவன் கிண்டல் பண்றான். இந்த ஜனங்க யுத்தமே பண்ணல. ஒரு தாவீது வந்தாரு, வெட்டினாரு. அத கண்டாங்க எல்லாரும், உடனே எழும்புனாங்க, ஆரவாரம் பண்ணாங்க, வேகமா ஓடுனாங்க, துரத்துனாங்க, கொள்ளையடிச்சாங்க, வந்துட்டாங்க. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க எந்த பீரியட்ல இருக்கிறீங்க? அந்த முன்னால பீரியட்லயா பின்னால பீரியட்லயா? இப்ப யோசித்து சொல்லுங்க. இன்னும் ஒரு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லித்தரேன். எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க. பைபிளை படிக்கும் போது ரெண்டு கண்ணாடி போட்டு நீங்க படிக்கலாம். இன்னொரு முறை பைபிள படிக்கும் போது ரெண்டு கண்ணாடி போட்டு நீங்க படிக்கலாம். இன்னொரு முறை பைபிள படிக்கும் போது ரெண்டு கண்ணாடி போட்டு நீங்க படிக்கலாம். ஒண்ணு பழைய ஏற்பாட்டு கண்ணாடி, பழைய ஏற்பாட்டு கண்ணாடி. இன்னொன்னு கல்வாரிக்கு பின்னால ஒரு கண்ணாடி, கல்வாரிக்கு பின்னால ஒரு கண்ணாடி. கல்வாரிக்கு முன்ன ஒரு கண்ணாடி, கல்வாரிக்கு பின்ன ஒரு கண்ணாடி. இந்த கல்வாரிக்கு பின்னால வந்த கண்ணாடியை போட்டீங்க, எல்லாம் உங்களுக்கு வேற சைஸா தெரியும். இந்த கல்வாரிக்கு முன்னால இருக்கிற கண்ணாடி பாத்தீங்க, எல்லாம் உங்களுக்கு வேற சைஸா தெரியும். கல்வாரிக்கு முன்னால, அதாவது தாவீது கோலியாத்தை கீழே தள்ளி கொலை செய்யும் முன்னாடி. கல்வாரிக்கு பின்னால என்ன? தாவீது கோலியாத்தை கொலை செய்த பின்னாடி. இந்த கொலை செய்த பின்னாடி ஜனங்க நடுங்கல, ஆன ஆரவாரம் பண்ணாங்க. நீங்க அந்த பீரியட்ல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இது ஒண்ணு மட்டும் விளங்கிடுச்சுன்னா நீங்க நேரா ராத்திரி போய் தூங்கி, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க நினைக்க வேண்டியதெல்லாம் ஆ ஓ தாவிதா வெட்டினாரா, கீழே தள்ளிட்டாரா, இது வரைக்கும் எங்களை பயங்காட்டினது தானே, அவன் இப்ப நிக்கலையா, கீழே விழுந்துட்டானா, அவன் கத்தி வெட்டிட்டாரா, துரைத்தனங்களை உரிச்சுக்கிட்டாரா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாச மரணத்தினால அழிச்சாரா, ஐயோ துரைத்தனங்களை உறிஞ்சுக்கிட்டாரா, தேவகுமாரன் பிசாசின் கிரியைகளை அழிக்க முடிக்க மனுஷகுமாரன் வந்தா, வந்தாரா எதுக்கு? அழிக்க. அழிச்சாரா? அழிச்சாரு. திரும்பி போனாரா? போனாரு. யுத்தத்தை முடிச்சாரா? பாதியில விட்டாரா? முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே, சிலுவையில் சிரம் நசித்த சீலனே, சிலுவை கொடி ஏற்று தேவ பாலனே, வெற்றி வாகை சூட்டி பணிகிறோ. அல்லேலூயா, வெற்றி வாகை சூட்டி பணிகிறோ. கல்வாரிக்கு பின்னால கதையெல்லாம் மாறி போச்சு. எனக்கு ஒரு கவலை, நம்ம ஜபங்கள் எல்லாமே இந்த கல்வாரிக்கு முன்னால ஜபம் பண்ணாங்க பாருங்க, அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கல்வாரிக்கு பின்னால ஜபத்தை நம்ம நிறைய பண்றதில்லை. அதனால நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நாடு நாடாவே இருக்கு, வீடு அதே மாதிரி இருக்கு, தோல்வி அதே மாதிரி இருக்கு, சவாலை சந்திக்க முடியல, திருச்சபை அவமானமா இருக்கு. காலையில போறோம், ஈவினிங் வரோம், கோலியாத்து சவால் விட்டுக்கிட்டே இருக்கிறான், சமாளிக்க முடியல. 40 நாள் காலையிலையும் வந்து கத்துறான், மாலையிலையும் கத்துறான், 80 முறை கோலியாத்து சவால் விடுறான், இராணுவம் போகுது வருது போகுது வருது, ரொட்டீனா நடக்குது. டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன், ஒரு 5 சாப்டர் வாசிக்கிறேன், ஞாயிறு ஆராதனை விடுறதே இல்லைன்னா, அதெல்லாம் ஒழுங்கா வந்துகிட்டே இருக்கிறான்னா,
ஆனா கோலியாத்துக்கு கோலி கூட விழலாம மேல சவால் அப்படியே இருக்கு நியூஸ் பேப்பரை படிச்சா நாடு மரண மாதிரியே தெரியல இதுவரையிலும் வாழ்க்கையில இல்லாத அருவறுப்பு வந்துடுச்சு சபைகளே அப்படி போய் கொண்டு இருக்கிறது ஆனா அபிஷேகம் பெற்றவர்களும் யாரும் சவால் விட முடியல காலையில எழும்பி போறோம் யுத்தத்துக்கு நைட்டு வரோம் திரும்ப போறோம் திரும்ப வரோம் உடைய மாத்தணும் யூனிஃபார்ம் போட்டோம் சத்தம் போடுறோம் பாட்ட பாடுறோம் ஆனா ஒரே ஒண்ணு கூட நாட்டில் நடப்பது மாறவே இல்லை வாலிப பசங்க வாழ்க்கை அருவறுப்பு இது வரைக்கும் டிவோர்ஸ் 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 இந்தியாவில் இப்ப சும்மா இப்படி கல்யாணம் பண்ணிட்டு அது முடியாது அப்படியே போயினே இருக்கிறாங்க வியாதி ஐயோ அந்த காலத்துல யாக்கோபு சொல்றாரு உங்களில் ஒருவன் வியாதியா இருந்தால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அப்படின்னா அந்த நாட்கள்ல சபையில வியாதிக்காரனே கிடையாது ஒரு சபைனா அதுல நோயாளிய தேடி தேடி பிடிக்கணும் உங்களில் ஒருவன் யாதாவது ஒருவன் வியாதியா இருந்தால் மூப்பரை கூப்பிடு ஆனா இன்றைக்கு திருச்சபைக்குள்ள போனீங்கன்னா உங்களில் யாராவது ஒருத்தர் சுகமாயிருந்தார் யாராவது ஒருத்தர் சுகமாயிருந்தார் அது பாஸ்டர்ல இருந்து ப்ராஃபட்ல இருந்து அப்போஸ்டல்ல இருந்து தீர்க்கதரிசில இருந்து இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அக்செப்ட் பண்ணிட்டோம் இந்த வனாந்திர யாத்திரையில் வனாந்திரம் தானே செத்த நேத்து வரைக்கும் நான் பாவம் செய்தா கூட செத்த உடனே நான் தேவதூதன் மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சாவுதான் என்னை சுத்தம் பண்ணுகிறது பைபிள்ல சொல்லுது மரணத்தை அதிகாரி பிசாசு செத்த பிறகுதான் நான் நீதிமான் ஆவனா அப்ப சாவு அவ்வளவு பவர்ஃபுல்லா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நான் நீதிமானா இருக்கிறேன் இப்ப செத்தா கூட 100% அவர் நீதியை வச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு நீதி இல்லை சரி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டோம் அக்செப்ட்னா அக்செப்ட் கசப்பெல்லாம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது இப்போ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அந்நிய பாஷைய சும்மா கோழுத்து கொளுத்து வீட்டுக்கு போனா அந்நியர் பாஷை ஆனா நமக்கு நமக்கு ஒரு திருப்தி நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்ற இல்ல 40 நாள் போய் போய் வராங்க எனக்கு அதுதான் பிடிக்கல ருட்டீனா போறாங்க ஆனா நாட்டை மாத்தல வீட்டை மாத்தல பக்கத்துல மாத்தல திருவுல மாத்தல ஆதி சபையில பாத்தீங்கன்னா தரிசனங்கள் தரிசனம் வெளிப்பாடுகள் சர்வ சாதாரணம் அன்னி பேசினாங்கல்ல தேவ தூதர்கள் தேவ தூதர்கள் அது ரொம்ப சாதாரணமா ஆதி சபை பார்த்துச்சு பேதுருவே ஒரு தேவதூதன் போய் அடிக்கிறான் அவர் தூங்கினே இருக்கிறாரு ஒரு தட்டு தட்டி அவரை எழுப்பி ஐய் செப்பல் போடு டிரஸ் போடு விளையாட்டா அப்போ பேதுரு என்ன நினைக்கிறான்னா அழகான தரிசனத்தை கர்த்தர் தரார் தரிசனம்னா அவ்வளோ ஆர்டினரி சரி அவன் போய் கதவை தட்டுறான் தட்டும் போது வீட்டில் இருக்கிற லேடிஸ் ரோதா போய் ஐயோ பேதுரு உபவாசம் பண்றோம் உண்மையா இருக்க பாக்குறோம் சபைக்கு போறோம் தசம்பாகம் தரோம் ஆனா சத்ருவை சவால் விட்டு மேற்கொண்டு நாடுகளை விடுவிக்க ஆயிரங்களை விடுவிக்க நோயை சுகமாக்க பேய ஓட்ட அந்த ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வராது காரணம் ஜெபக்குறைவு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஜெபிக்கிற மாதிரி வெளிநாட்டுல எல்லாம் ஜெபம் பண்றதே கிடையாது ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா வசனத்தில்
குறிச்ச ஒரு வெளிப்பாடு. ஒரு தாவீது வந்த உடனே கதை எப்படி மாறிச்சின்னு பாருங்க. அதனால நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, இந்த வருஷம் கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் தீர்மானம் பண்ணிடுங்க, பைபிளை வாசிக்கிறதுல ஒரு வெறியாயிடுங்க. ஜெபம் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும், நான் எப்பவுமே கண்ணை மூடி ஜெபம் பண்றதே இல்லை. பைபிளை திறந்து படிச்சு 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 அதே ஜெபம் ஆகிடுவேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த வெளிப்பாடு உள்ள வர 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 நம்முடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார்.